சிவகாசி எஸ்டி கார்ஸின் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னா மாருதி சுசுகி எர்டிகா. இது 2020 மாடலுங்க. நல்ல ஒரு ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க. வண்டி சும்மா செமையா இருக்குது. இந்த வண்டி ஹைபிரிட் டெக்னாலஜிங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட், பட் ஆனால் ஹைப்ரிட் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து பெட்ரோல்லையும் ஓடுங்க, பேட்டரிலையும் வந்து இந்த வண்டி வந்து சார்ஜ் ஆகி ஓடுங்க. அப்படிப்பட்ட ஒரு வண்டிங்க பாருங்க. பின்னாடி இந்த ஹைப்ரிடோட பேட்ச் கூட இருக்குது, பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா TN67 ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குதுங்க. இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட். இன்டீரியர்ஸும் எக்ஸ்டீரியர்ஸும் செம்ம நீட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். வண்டியோட டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 70-80% வந்து வண்டியோட டயர் கண்டிஷன் இருக்குங்க. இந்த வண்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பாருங்கங்க, ப்ரொஜெக்டர் லேம்ப் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாக் லேம்ப் இந்த வண்டியில் வருதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்க உள்ள. இது வந்து சைடு மிரரு. சைடு மிரர்லேயே பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து அதிலே வருது. அடுத்து வாங்க நம்ம இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வண்டியில் வந்து அசிட்டிஸ் வந்து நாலுமே பவர் விண்டோ வந்துடுதுங்க அந்த வண்டியில். அடுத்து இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸு மொபைல் ஃபோன்ஸ் வந்தாலும் நீங்கள் இதிலே ஆன் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் இருக்குங்க. இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து வைப்பரும், ரைட் சைடில் வந்து இண்டிகேட்டரும், உங்களுக்கு வந்து லேம்ப்ஸும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட பேனல் போர்டு பார்த்தோம் அப்படின்னா சும்மா செம்மையாக இருக்குது. ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டைமிங் காமிச்சிட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் அண்ட் பவர் அப்படின்ட்டு, நீங்கள் எந்தளவுக்கு ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுறீங்க, எந்தளவுக்கு வண்டி போகுது அப்படின்றது தெரியுங்க. இந்த வண்டி வந்து மொத்தம் 55,168 km வந்து இந்த வண்டி வந்து ரன் ஆகிருக்குங்க, டிரைவ் ஆகிருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பேட்டரி வண்டினா இருக்குது, ஹைப்ரிட் மாடல் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதில் இன்ஜின் எப்படி இருக்குது, மோட்டர் எப்படி இருக்குது, எவ்வளோ பேட்டரி இப்போ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த இதில் வண்டி ரன் ஆகிட்டு இருக்கோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலே இது வந்து காமிச்சுங்க. டோட்டல் ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமிக் எவ்வளோ உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் கிடைக்குது அப்படின்றதும் உங்களுக்கு வந்து இதில் காமிச்சுங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு சூப்பரான உங்களுக்கு இவ்வளோ டிஸ்பிளேயோடு இருக்கிற ஒரு வண்டிங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஆடியோ பிளேயர் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ இது வந்து ஏசியோட ஆன் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குதுங்க. சிஸ்டம் உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து யூஎஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து தனி ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்லாம் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி நல்லா ஃப்ரண்ட்டு பார்த்தாலும் நல்ல டேஷ்போர்டு நல்லா செம்மையாக இருக்குங்க அந்த வண்டியில். அடுத்து வாங்க பின்னாடி அப்படியே பார்ப்போம். இது வந்து ஒரு 8-சீட்டர் வண்டி, உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எர்டிகா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரூஃப் டாப் ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பின்னாடி உட்காந்துருந்தா கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கூலிங் இருக்கும். சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் நல்லா எவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா வண்டி வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டி. அப்படி இருந்தாலுமே ஆனால் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், வண்டியோட இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு அருமையாகவே இருக்குங்க. பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட்டு காக்பிட் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து லாஸ்ட் சீட்டில் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலாக இருக்கும். ஸோ வண்டி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 8-சீட்டர் வண்டி அப்படின்னா வந்து இந்த வண்டி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாங்க. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்டி கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து 9,60,000 கோட் பண்ணுறாங்க. இந்த 9,60,000 வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க, இது வந்து ஒரு நெகஷியபிள் ப்ரைஸ் தாங்க. ஸோ நல்ல ஒரு ஒயிட் கலரில் பாருங்கள் வண்டி, நல்ல ஒரு ப்ரீமியமே அவ்வளோ செம்மையாக இருக்குது. இந்த வண்டியை வந்து ஓட்டி பாருங்கங்க. டெஸ்ட் ட்ரைவ் வந்து எப்பயுமே வண்டியை பார்க்கணும், பாருங்க, புக்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கங்க. நல்ல உங்களுக்கு என்ன ரேட் வேணுமோ உங்கள் ரேட்டை வந்து சொல்லுங்கங்க. நல்ல ஒரு நெகஷியபிள் பண்ணி நல்ல ஒரு செம்மையான ஒரு ப்ரைஸில் இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் டவுன் பேமெண்ட் கட்டினா கூட மீதி வந்து நீங்கள் நல்ல ஒரு லோன் போட்டு இந்த வண்டி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள், நல்ல ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் மாருதி சுசுகி எர்டிகா. இது வந்து ஒரு ஹைப்ரிட் மாடல். இந்த வண்டி உங்களுக்குன்ற மிஸ் பண்ணாமல் நம்ம எஸ்டி கார்ஸ்லேருந்து இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தன் இட் பை பை ஃப்ரம் எஸ்டி கார்ஸ் சிவகாசி. நம்ம சேனல் இன்னும் லைக் பண்ணல, ஃபாலோ பண்ணல அப்படின்னா உடனே நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.